ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் நார்த்மென் ஏ வைக்கிங் சேஜ். இது 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சேசிங் மூவி. இந்த மூவியில் மொத்த பேரும், அதாவது வைக்கிங்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க மொத்த பேரும், அவங்க நாட்டில் வந்து தோற்கடிக்கப்பட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. ஒரு படகுல அந்த வீரர்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது கடல் சீற்றத்துக்கு அவங்களோட போராத காலம், கடல் சீற்றம் பயங்கரமாக வந்துடுது, அதில் பெரிய பெரிய சுனாமிகள்லாம் வந்துடுது, அந்த படகுல போனவங்க பாதி பேர் இறந்து போயிடுறாங்க, அதில் மிச்சமாக இருக்கவங்க கொஞ்சம் பேர் முழுகியும் செத்துறாங்க, சில பேர் அதிர்ஷ்டவசமா கடல் ஒதுங்கிடுறாங்க. அந்த கடல் ஒதுங்கினவங்க எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க தனக்கு தானே பேசிக்கிறாங்க, டேய் நாம எந்த ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கோம், நல்லவங்க பக்கமா கெட்டவங்க பக்கமா அப்படின்னு கேக்குறான் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான், நம்ம எப்பயுமே நல்லவங்க பக்கம் தான் ஒதுங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்றதுல இருந்தே தெரியுது அவங்க எதிர் நாட்டுலதான் கரை ஒதுங்கி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல, ஏன்னா பெரிய பெரிய மலை உச்சிகளா இருக்கு, இந்த பக்கமா ஏறி போலாமா இல்ல சுத்திட்டு போலாமான்ற பெரிய நடக்குதுங்க. அதுல பாதி பேர் இவங்க ஆளுல வந்து அடிபட்டுறது, ஒருத்தருக்கு ரொம்ப பலமா காயம் பட்டுறது. அப்போ வந்து மத்த எல்லாருமே, அந்த 50 பேர் வந்தாங்க இல்லைங்களா, எல்லாருமே இந்த வைக்கிங்ஸ் சேர்ந்தவங்க நார்தன்ஸ், இவங்க வந்து அடிச்சே கொண்டுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சு ராஜா கிட்ட ஓடுறான், அந்த பக்கம் காட்டுறாங்க. ராஜா வந்து ஒரு பெரிய சபையையே கூட்டி தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம்ங்கறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. அந்த சமயத்துல இந்த ஓடி வந்தான் இல்லைங்களா தப்பிச்சு, அவன் நேரா போயிட்டு இது மாதிரி ஆயிருச்சு, நாங்க வந்து 50 பேரும் போயிட்டு இருக்கும் போது வைக்கிங்ஸ் சேர்ந்தவங்க ஒரு 10 பேர் இருக்கும், அவங்க வந்துட்டு 50 பேரையும் அடிச்சு கொண்டுட்டாங்க, அதுல நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு அதுல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து படை தளபதின்ற மாதிரி. அவன் என்ன பண்றான், இந்த நியூஸ் சொல்ல வந்தான் இல்லைங்களா செய்தி சொல்ல, அவனை பிடிச்சி தீலே கறிக்கிட்டு 50 பேர் வந்து செத்து போயிருக்காங்க, நீ ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்திருக்க, வந்த நீ அந்த பல்லக்கில் இருக்கிறவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா, அவளை விட்டுட்டு வந்துட்ட, இதுக்கப்புறம் இந்த நாட்டோட மான மரியாதை என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜா உடனே என்ன சொல்றாரு, அந்த பல்லக்கில் இருக்கவள நீ கொன்னுடு அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க பல்லக்க தொடர்ந்து பாக்குறாங்க, அதுல இருந்து புஷ்னு ஒரு பொண்ணு வந்து வெளியில குதிக்கிறா, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அந்த பொண்ணோட போட்டிருக்க ட்ரெஸ், அவளோட ஹேர் பின், இதெல்லாம் வச்சு ஒருத்த வந்து கணிக்கிறான், இவ ரொம்ப பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளா இருப்பா அப்படிங்கறத கணிச்சுட்டு, ஆனா அவ ரொம்ப அமைதியா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, இவ்வளவு அடக்கமான பொண்ணா இருக்கா. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, சரி இவளை வந்துட்டு இப்படியே விட்டுட்டு போக முடியாது, நம்ம கூட்டிட்டு போலான்னு, இவளை எதுக்கு நம்ம கூட்டிட்டு போகணும், நம்ம இருக்கிறதோ எதிரி நாட்டுல, இவளை வேற நம்ம கூட்டிட்டு போகணுமான்ட்டு இன்னொருத்த சொல்றோம். அதுல ஒருத்தர் என்ன பண்றான், அவகிட்ட அத்துமீறி நடக்க பாக்குறோம். அதுக்கு இவன் சொல்றான், இல்ல அவகிட்ட அது மாதிரிலாம் நடக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு, அவளை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அன்னைக்கு இரவு பொழுதும் வந்துருது. அந்த ரொம்ப அடிப்பட்டவன் ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா, அவனுக்கு முடியாம போச்சு, அவனை மட்டும் வந்து ஒரு கட்டை மாதிரி கட்டி அதுல அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்த சொல்றான், இந்த பொண்ணு இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு, இல்ல இல்ல வேண்டாம், நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணியாச்சு, நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போலான்ற மாதிரி தூக்கிட்டு போறாங்க, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. அப்போ இன்னொருத்த சொல்றான், கண்டிப்பா நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கடந்தாகணும், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போனவங்க கண்டிப்பா தேடி வருவாங்கன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி அந்த சைடு பாத்தீங்கன்னா, நீங்க ஓனாய் படைகள், அதாவது இந்த ராஜா கூட இருந்தாங்க இல்லைங்களா, ஒருத்தனை பொசுக்கி கொண்டானே அவன் தலைமை தாங்கி ஓனாய் படைகளை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இவங்களை வந்து பிடிச்சு இவங்களை வந்து தண்டிக்கணும்ன்ற மாதிரி. சரின்னு அவங்க அந்த பக்கம் வந்துட்டு இருக்க, இவங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்க, ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாதிரியார சந்திக்கிறாங்க. அவரு வந்து சொல்றாரு, அந்த காலத்துல வந்து பாதிரியார் கிறிஸ்டியன்ஸ்னாலே அவங்க வந்து அவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சோ அவங்கள வந்து தனிமைப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சில காட்டுல வந்து கொள்ளையடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வழி மறிச்சு சிறைப்பிடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க வச்சிருக்க உடைமைகள் எல்லாம் கொடுங்க, கத்தி எல்லாம் கீழே போடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. பாதிரியாரும் நல்லா ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாரு, சண்டை போட்டு அவங்களெல்லாம் காப்பாத்தி அவரோட இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. அங்க போனோம்னா இவங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இங்க, ஏன்னா நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும், இவளை விட்டுட்டு போனவங்க கண்டிப்பா தேடி வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு நீ இவளையே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, இவளை நம்ம கையில வச்சிருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு, அப்படி இல்லைன்னா நம்மள கண்டிப்பா கொண்டுடுவாங்க, இவளை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசி அவளை கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துலயும் அவங்க போய் தங்குறாங்க. பாடு இருக்கிறதுக்கு இருப்பிடம், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, பாட்டெல்லாம் அவங்களோட நாட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இருட்ட தொடங்கிடுது. அந்த
சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த அடிபட்டு ரொம்ப முடியாம இருந்தான் இல்லைங்களா, அவன் இறந்து போயிடுறான். அந்த பொண்ணும் நல்லா பாத்துப்பா, அப்படி இருந்தும் அவன் இறந்து போயிடுவான். சரி, நான் அவனை வந்து இறுதி மரியாதை செலுத்தி அவனை அடக்கம் பண்ணிட்டு அவனை எரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கரெக்டா அவங்க வர சமயம் வந்து கரெக்டா உள்ள இருக்க சமயம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பெரிய படைய அவங்களை நோக்கி ஓடி வர சத்தம் கேக்குது. இல்ல, இங்க ஒரு ஆபத்து நெருங்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்பப்போ ஒரு விஷன் தெரியும். அதே மாதிரி அந்த கொள்ளையர்கள் வரும்போதும் சரி, எல்லா டைம்லயும் அவளுக்கு ஒரு விஷன் தெரியும். சோ அவ சொல்றா இந்த இடத்துக்கு வந்து ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி அந்த படைகள்லாம் ஓடி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதுக்குள்ள என்ன பண்றாரு, அந்த பாதிரியார் போயிட்டு டக்குன்னு வெளியில ஒரு ஜீசஸோட பிரேயரை சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நெருப்பு மூட்டுறாரு. அது அந்த அவங்க இருக்கிற சரௌண்டிங்ல ஒரு 100 அடி தூரத்துக்கு அவங்கள சுத்தி நெருப்பு வளையம் மாதிரி உண்டாகிடுது. அந்த நெருப்பு வளையத்தையும் தாண்டி ஒரு போர் வீரன் அந்த உல்ஃப் படையை சேர்ந்தவன் வரான். உள்ள அவன் பாதி எரிஞ்சும் எரியாமையும் வரவன் ஒரு நெருப்பு தூக்கி அவங்க இருக்கிற அந்த கூரை மேல போட்டுறான். அந்த பில்டிங்கே எரிய ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம பாதிரியார குறை சொல்றாங்க. இவர் வந்து நம்மள தப்பிக்க விடாம உள்ள வந்து பூட்டிட்டாரு, நம்மள வந்து இங்க தடுத்துட்டாரு, சோ நம்மளும் சேர்ந்து சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இங்க சுரங்க பாதை இருக்கு, நம்ம இது வழியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு சுரங்க பாதை இருக்கு, அது வழியா அவங்க தப்பிச்சு வேற பக்கம் அவங்க போயிடுறாங்க. இந்த பில்டிங் ஃபுல்லா இடிஞ்சு எரிஞ்சு கீழே விழுந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஊழ்படையை சேர்ந்தவங்க உள்ள வந்து பாக்குறாங்க. நான் எரிஞ்ச சடலத்தை எல்லாம் பாக்கணும்ன்ற அந்த தலைவன் சொல்றான். வந்து உள்ள பாக்குறாங்க, அது மாதிரி ஒரு சடலமும் அங்க இல்ல. எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே அதுல அந்த படைத்தலைவன் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு ஒரு மாமா இருப்பான் சொட்டத்தலைய. அவன் என்ன பண்றான், ஒரு கழுக வச்சிருக்கான். அந்த கழுகு இவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் குடுக்கற மாதிரி இருக்கும். சோ அந்த கழுக வச்சு பாக்குறாங்க. அந்த பில்டிங்ல அவங்க எந்த பாதாள வழியா போனாங்களோ அந்த பாதாளத்தை கரெக்டா அந்த கழுகு காட்டுது. அந்த கழுகு காட்டினோட அதை உடச்சு பார்த்தோன்னா கீழே பாத்தீங்கன்னா பெரிய பாதாளமா இருக்கு. அது வழியா எப்படி இறங்கி போனாங்க, ரொம்ப பிரில்லியண்டா தப்பிச்சு போயிருக்காங்க. சரி, இது போறது எங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த மாமா சொல்றான். சரின்னு இவங்க குதிரை எடுத்துட்டு அந்த பக்கம் நோக்கி வராங்க. இவங்க தப்பிச்சு வேற வழியா போறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு மேப் இருக்கு. இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னா ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட ஒரு அருவி இருக்கும். அந்த மலையை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அந்த பள்ளத்தாக்கு ஒரே ஒரு பாலம் மட்டும் தான் இருக்கும். அந்த பாலம் வழியா, அது மூங்கில் பாலம், அந்த பாலத்தை கடந்து போனோன்னா அந்த பாலத்தை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா இவங்களால நம்மள பிடிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நெருப்புல ஒருத்த எரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தா இல்லைங்களா, அவன் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். இப்போ பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சு, அதனால நாட்டோட மான மரியாதை போயிடும் இல்லைங்களா, அதனால பொண்ணை கொண்டுட சொல்லி ராஜாவே உத்தரவு போட்டாரு அப்படின்னோட எல்லாரும் சொல்லுவாங்க. இனிமே இவளை வந்து கூட்டிட்டு வந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு, இவளை இங்கே விட்டுட்டு போயிடலாம், இந்த பொண்ணுக்காக தானே எல்லாரும் வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னோட அவ சொல்லுவா. கண்டிப்பா இவனுங்க என்ன கொண்டுடுவானுங்க, ஏன்னா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு நடக்க வேண்டியது, இந்த நேரத்துல நான் இங்க இருக்கேன், நான் திரும்பி போக முடியாது, நாட்டு மானம் போயிடும்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்ன கொண்டுடுவாங்க, நான் உங்க கூட வரேன்ற மாதிரி அவ சொல்லிட்டுறான். இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. போகும்போது பாதி தூரம் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் கடந்து அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இவங்களால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே போக முடியும், ரெஸ்ட் எடுக்காமையும் போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பள்ளத்தாக்கு வழியா அந்த அருவியை நோக்கி போயிட்டு இருக்கிறத இவங்க பாத்துறாங்க. இவங்க பார்த்துட்டு இந்த உல்ஃப் படையினர் வேகமா விரட்டி பிடிச்சு அவங்கள பிடிச்சிடலாம், அவங்கள அந்த அருவி கிட்ட போறதுக்குள்ள நம்ம நெருங்கிடணும்னு துரத்திட்டு வராங்க. இவங்களும் விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்காங்க, தன்னால ஓட முடியலனாலும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, அவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்த போய் சேர்ந்துடுறாங்க. பாதி பேர் அந்த அருவி கொட்டுது இல்லைங்களா அந்த மலை மேல ஏறிடுறாங்க. இந்த பொண்ணும் ஏறா, எல்லாரும் ஏறிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா, பாதி தூரம் ஏறினோன்னு தொப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறான். விழுந்தோன்ன ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு அவனை இறங்கி அவளை பிடிச்சு அவளை காப்பாத்துறான். எனக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா, உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு அந்த பக்கம் அந்த உள்படையினரோட தலைவன் சொல்றான். கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு வேணும், நீங்க போறதுன்னா தப்பிச்சு போயிடுங்க, உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா ராஜா வந்து காத்துட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நான் வரதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுறான். நீ எப்படி இந்த இடத்த விட்டு போறன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு இவங்க முற்படுறாங்க. ஆனா அதுக்குள்ள மேல போனவங்க என்ன பண்றாங்க, கற்கள் கட்டைகள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை எடுத்து கீழே நிக்கிறவங்க மேல அடிக்கிறாங்க. அடிக்க அடிக்க இவங்க என்ன பண்றாங்க, நம்மளால போரிட முடியாது, நம்ம ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி இந்த உள்படையினர் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணும் அந்த ஹீரோவும் டக்குன்னு மலை மேல ஏறி போயிடுறாங்க. ஏறி போயிட்டு நம்மளால இதுக்கு மேல நடக்க முடியாது, கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும், இங்க ஒருத்தங்க காவலுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்ப வந்து அவ சொல்றான், நீ இவ்வளவு அழகான பொண்ணா இருக்க, இவ்வளவு அடக்கமான பொண்ணா இருக்க, உன்னை வந்து கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னு அவ சொல்றான். அந்த கட்டிக்க போறவன் நீயா இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க காதல வெளிப்படுத்துற விதம் ரொம்ப அழகா இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதமும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்து தூங்கும் போது இந்த ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லைங்களா, அவனோட தோழன், உயிர் தோழன் ஒருத்தர்ப்பான். அவன் வந்து என்ன சொல்றான், நீ வந்து காவல் காத்தது போதும், நீதியை நான் காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு குண்டங்க அவன் உட்காந்து நான் காவல் காக்குறேன் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. சரி நீ இவன் உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த சமயத்துல ரொம்ப இருட்டிடுது, விடிய போற சமயத்துல இவனுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தூங்கிடுறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இவனுங்க மேல வந்து அந்த ஒருத்தன் காவல் காத்துட்டு இருந்தா இல்லைங்களா அவனோட தலையை கட் பண்ணி அவனை கொண்டுட்டுறாங்க. கொண்டுட்டு அந்த சமயத்துல இந்த பொண்ணுக்கும் ஒரு விஷன் வருது, இந்த இடத்துல வந்து அவங்க துரத்திட்டு வர மாதிரி. அதே மாதிரி இவ டக்குன்னு முழிக்கிறான், பக்கத்துல பார்த்தா அவங்க வந்துட்டு இருக்கானுங்க. இவங்க வர வழியெல்லாம் பயங்கர டிராப் வச்சிருக்காங்க, பாதி பேர் அந்த டிராப்ல இறந்து போயிடுறாங்க. இருந்தும் இவங்க என்ன பண்றாங்க, மீதி பேர் அந்த உல்ஃப் படையினர் சேர்ந்தவங்க துரத்திக்கிட்டே வராங்க. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடணும்ட்டு பயங்கர படுவேகமா ஓடுறாங்க. ஓடி ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடம் அந்த பாலம் இருக்கு இல்லைங்களா, அது கிட்ட ரீச் ஆயிடுறாங்க. கரெக்டா பாதி பேர் அந்த பாலத்தை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் கிராஸ் பண்றா. ஒரு ஒருத்தரா தான் கிராஸ் பண்ண முடியும், மொத்த பேரும் கிராஸ் பண்ண முடியாது. உடனே ஹீரோ சொல்றான், நான் வந்து சண்டை போடுறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் வயசானவர் இருப்பாரு, அவர் சொல்றாரு நானும் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்புறம் சில பேர் வந்து அந்த இடத்த வந்து பாதிரியார் இவங்கலாம் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒருத்தன் டக்குன்னு அந்த பாலத்துல கீழே விழுந்துடுறான். அவனை காப்பாத்துறதுக்கு பாதிரியார் திரும்ப ரிட்டர்ன் வராரு. இதே மாதிரி ஹீரோ என்ன பண்ணிடுறான், அவனால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சான் பொழைச்சோன்னு சொல்லிட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துட்டு ஒரேடியா அந்த பாலத்தை கட் பண்ணி போட்டுட்டு அவனை சும்மா விட மாட்டேன், ஏன்னா அந்த நேரத்துல என்ன ஆகும்னா இந்த ஒரு பையன் இருந்தா இல்லைங்களா காவல் காத்துட்டு அவனோட ஃப்ரெண்டு தான் அந்த குண்டை இல்லைங்களா, அவனை கொன்னோன அந்த வெறியில அவன் சண்டை போடுவான். டக்குன்னு அவனால சண்டை போட முடியாத சமயத்துல அவனை கொன்னுடுவாங்க. கொன்னது மட்டும் இல்லாம அவன் தலையை வெட்டி தூக்கி பந்தாடுவாங்க. அதை பார்த்துட்டு இவன் வைக்கிங்ஸ் நாட்டை சேர்ந்தவன், அதுவும் நார்த்துங்கிறதுனால எனக்கு ரொம்ப வெறியேறிடும், உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போறாங்க கிராஸ் பண்ணி. இவங்களும் சும்மா இல்லைங்க, அதையும் தாண்டி நம்ம போலாம், அங்க பாரு குதிரைகள் போற வழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாமங்காரன் சொல்லுவான். சரி வா நம்ம போலாம் அது வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்திட்டு வராங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு சிலுவை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோவில், அதாவது கிறிஸ்துவர்களால் கட்டப்பட்டதுன்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கும் போது கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இவங்களால ஒன்னும் பண்ண முடியல, நடக்கவும் முடியல, ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை. ஏன்னா அவங்க துரத்திட்டு வர்றது நல்லா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிடுறா, தரைய தொட்டே ஃபீல் பண்ணிடுறா, இல்ல அவங்க துரத்திட்டு வராங்க, நம்மளால இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்றது முடிவு வந்துட்டு. சரி நம்ம இங்க சாக தான் போறோம், இருந்தாலும் போர் பண்ணிட்டு நம்ம கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டு நம்ம சாகலான்ட்டு ஒவ்வொருத்தரும் முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்து தான் கையில இருக்கிற ஆயுதங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாறாங்க. கல்லு கட்டைகள் கத்திகள் இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாறாங்க. அந்த சமயம் பெரிய சண்டையே நடக்குது. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா இந்த ஹீரோவும் இந்த உல்ஃப் படையை சேர்ந்தவனும் சேர்ந்து சண்டை போட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பெரிய பொதக்குழி இருக்குங்க, அதுல விழுந்துடுறாங்க. அதுல விழுந்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்குள்ளயும் சண்டை நடக்கும். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் காப்பாத்திடறான், அந்த உல்ஃப் படையினர் சேர்ந்தவன் அதுல முழுகியே சித்துறான். சாகும் போது முழுசா உள்ள போயிடுவான். அடுத்த நிமிஷம் பார்த்தா இவங்க இந்த பக்கம் இருக்கிற எல்லாரையும் கொண்டுடுவாங்க. அந்த மாமங்காரனை வந்து கழுத்தறது அவனை கொண்டுடுறாங்க. இது மாதிரி எல்லாம் கொண்டுட்டு மிச்சம் இருக்கிறது யாருமே இல்லை. சில சிப்பாய்கள் இருப்பாங்க, அவங்களும் தலை தடுக்க ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அந்த வில்லன் முழுகனா இல்லைங்களா அவன் திடீர்னு எழும்புவாங்க. அவன் எழும்புன வரையும் அந்த பாதிரியார் வந்து ஒரு அம்பை விட்டு அவனை கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க நடந்தே போயிட்டு ஒரு மலை உச்சி இருக்கும் அது வரைக்கும் போயிருவாங்க. போயிட்டு இதுல இருந்து எப்படி நம்ம கீழே போறது அப்படின்றத யோசிப்பாங்க. யோசிக்கும் போது கீழே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு படகு இருக்கும்ன்றது அந்த மேப்ல வந்துட்டு இவங்க பாதாளம் வழியா வந்தாங்க இல்லையா சவுத்துக்கு மேல அந்த மேப்ல வந்து போட்டிருக்கும். இந்த இடத்துல ஒரு படகு வந்து எப்பயுமே காத்துட்டு இருக்கு, இது வழியா போறதுக்காக கிறிஸ்துவர்களால அதை ஒளிச்சு வச்சிருக்க அந்த படகு. அந்த படகு எடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த மலையை விட்டு இறங்குறதுக்குள்ள இவங்களால சுத்திட்டு போக முடியாது. ஏன்னா அந்த மலை உச்சியில பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சீயோட கார்னர்ல இருக்காங்க, கடற்கரையோட கார்னர்ல இருக்காங்க மலை உச்சியில. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சில தப்பிச்சு போனாங்க இல்லைங்களா படை வீரர்கள், அவங்க போயிட்டு ராஜாவோட சேர்ந்த படைகள் மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான போர் வீரர்களும் ராஜாவும் நின்றுட்டு இருப்பாரு. அவங்களை விடாதீங்க மொத்த பேரையும் கொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுல இந்த வயசானவர் ஒருத்தர் இருப்பாங்க, இந்த வைக்கிங்ஸ் படையை சேர்ந்தவர்ல வயசானவர் ஒருத்தர் இருப்பாரு. நான் சாகுற வரைக்கும் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரே கேரக்டர் இவர் தான். நான் சாகுற வரைக்கும் சண்டை போடுறேன், நான் சாகுற வரைக்கும் சண்டை போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த சமயத்துல டக்குன்னு என்ன பண்ணுவான், ஹீரோ மேல இருந்து கீழே குதிச்சிடறான். குதிச்சோன்னா மத்தவங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அதுல அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ அவன் குதிச்சுட்டானே அவன் செத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஹைட்டுங்க, கீழே கடல் அல்ல கீழே பாறைகள் இருக்கா இல்ல ஆழம் இருக்கா இல்ல தண்ணி இருக்கா இல்ல எதுல அடிபட்டான்றது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அலை மோதுற இடம் இல்லையா, சரியா அவங்களால கணிக்க முடியாது அவன் உயிரோட இருக்கானான்னு கூட தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் உள்ள இருக்க படகை எடுத்துக்கிட்டு, அங்க ஒரு குகை மாதிரி இருக்கும் அந்த படகை எடுத்துக்கிட்டு அவன் வந்தோன்ன மத்த எல்லாருக்கும் ரொம்ப எந்துவாயிடும். அந்த தாத்தாவை பார்த்து சொல்லுவாங்க, நீ சண்டை தானே போடணும், வா நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவரு கையை பிடிச்சிக்கிட்டு மொத்தம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு மேலே இருந்து கீழே
குதிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணும் குதிச்சிடா, குதிச்சுட்டு அந்த ஹீரோ கிட்ட போயிடுறா, நீ செத்துட்டேன் நான் ஃபீல் பண்ணேன், உயிரோடு இருக்கியான்னு சொல்லி சந்தோஷப்படுறா, படகுல ஏறிடுறான். அதே மாதிரி மற்ற எல்லாரும் குதிச்சு அந்த படகு மேல ஏறிடுறாங்க. அந்த மலை உச்சியில இருந்த ராஜா வந்து இந்த கடல் கரைக்கு வரத்துக்குள்ள இவங்க பாதி கடலை தாண்டி போயிடுறாங்க. எதிரி நாட்டு பொண்ணா இருந்தாலும் தன் உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல பல போர் வீரர்கள் இறந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்தி கண்ணியமா கூட்டிட்டு போவாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் ஓக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.